உரிமை இருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்கள போய் கலைக்கிறது தப்பு அப்படின்னு நாங்கள் சொன்னோம். கேட்கலையே இந்த அரசாங்கம் மீறி நிறைவேற்றினாங்க, நிறைவேற்றி அனுப்புனாங்க, கவர்னர் அதை நிறுத்தினார். இப்போ 5 ஆண்டு முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக அவங்க பதவி போயிருக்கு, பாதி பேருக்கு நிமி பாதி பேருக்கு முடியாமல் இருக்கு. இதில் என்ன தவறு? இது மாதிரி நிறுத்தப்பட்ட கோப்புகள்லாம் இருக்கும். கவர்னருக்குரிய அதிகாரத்தை செய்கிறாரு, அதை அவரை குறைபாடாக தவறாக பேசுனது, நான் பேச்சாளர் விட்டு பேச விடுவது, நான் தலைமை கழக பேச்சாளர் விட்டு அவரை பற்றி கேவலமாக பேசுவது, இதெல்லாம் கவர்னருக்கு போகாமல் இருக்குமா? அதுக்காக நான் கவர்னர் சப்போர்ட் பண்ணுறேன்றக்காக இல்லை. யாராக இருந்தாலும், அவர் கவர்னராக இருந்தாலும் யாராக இருந்தாலும், தன் மீது பாயும்போது ஈட்டியும் அதை தடுக்க வச்சும் செய்ய தான் பார்ப்பாங்க. நீங்கள் போய் அவர்கிட்ட கேளுங்க. யார்கிட்ட கேட்டீங்கன்னா, யார்கிட்ட கேட்டால் எப்படி? அண்ணாமலைகிட்ட தான் நீங்கள் கேட்கணும். யார்கிட்ட கேட்டு அதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னாரா? அதெல்லாம் சொல்ல கிடையாது. ஏன் இல்லை? அதெல்லாம் பத்திரிகையில் வர்றதெல்லாம் செய்யலாம். மதியானுடைய கருத்து எப்படா இந்த ஆட்சி போகும், எப்படா விடிவு வரும், உண்மையான விடியலை என்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பாக்குறாங்க. இப்ப பார்த்தா கரண்ட் உங்க ஆபீஸ்லாம் வருதா? பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு கொடுத்துற 10 நிமிஷம் 10 நிமிஷம் உடனே. இப்போ என்னன்னா, ஒரு நாளில் பல தடவை கரண்டை கட் பண்ணுறாங்க. 10 நிமிஷம் 10 நிமிஷம் 10 நிமிஷம்ட்டு எல்லாம் உண்மையான விடியில் எனக்கு கிடைக்கணும் மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னோடியாகத்தான் இந்த தேர்தல் வருது. எனவே மோடிஜியை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆட்சி தர, அதனால் இந்த மதசார்பற்ற நீ அது அதுன்னு சொல்லிட்டு இன்னும் சிறுபான்மை மக்களை ஏமாற்ற இந்த அரசு நினைச்சதுன்னா கடைசியில் அதெல்லாம் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அவங்க ஏமாற்றம் தான் கொடுக்குறாங்க. யாராச்சும் ஒரு ஆளுக்கு இருந்தா அமித்ஷா பார்க்கும்போது கொஞ்சம் முன்னாள் அமைச்சர்கள் போயிருந்தாங்க மற்ற நோட்டா, ஆனால் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் யாரையுமே கூட்டிட்டு போலேன்னு ஒரு சர்ச்சை இருக்கு. அதெல்லாம் எங்கள் கட்சியில் எந்த சர்ச்சையும் இல்லை. யார் இருக்காங்களோ பொதுச் செயலாளர் விரும்பி யாரையும் கூட்டிட்டு போகலாம். யார் எங்களுக்கெல்லாம் நீங்க உங்க பார்வையில் அப்படி இருக்கேன். இதெல்லாம் சும்மா எங்களை வந்து சிறுமைப்படுத்துற மாதிரி, எங்க வந்து கட்சியில வந்து எங்க கட்சியில குழப்பம் வராதா அப்படின்னு நினைக்கிறேன். தென் மாவட்டம், வட மாவட்டம், மேற்கு மாவட்டம், கிழக்கு மாவட்டம் என்ற எண்ணமே எங்கள் பொதுச் செயலாளர் கிடையாது. எல்லாருமே பொதுச் செயலாளர். எங்கள் மாவட்டம் எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னார், நான் மட்டும் பொதுச் செயலாளர் எல்லாம் கவுண்டமணி சொல்லுவான் இல்லையா ஒரு படத்தில், எல்லாம் மேலே இருக்கவங்க கவனிச்சிக்க மேலே இருக்க கவனிச்சு அது மாதிரி சொல்கிற மாதிரி எல்லோரும் என்னையும் சொல்லிவிட்டு நீங்கள் தப்பிக்க பார்க்காதீங்க. நீங்களும் பொதுச் செயலாளர் தான். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொதுச் செயலாளர் சொல்லுவாரா? நான் திமுகவில் நம்ம முதல் நம்ம தலைவர் இருக்கார், முதலமைச்சர் எல்லோரும் இப்படி சொல்ல முடியுமா? அவர் சொல்லுவாரா? நீங்கள் தான் எல்லோரும் திமுகவுக்கு எல்லாருமே தான் தலைவர், நீங்கள் தான் எல்லோரும் முதலமைச்சர்னு சொல்லுவாரா? சொல்லப்பா, கேட்டீங்க, அதுக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டேன். நீங்கள் இதை நான் சொல்லிட்டேன், இது உண்மை, இது நடக்குமா? நடக்காதுல்ல. அப்படியே அதை போய் கேட்குறீங்க. அது எங்கள் நான் தான் சொல்கிறேன், எல்லாமே எங்கள் பொதுச் செயலாளர். என்னுடையது எங்கள் பொதுச் செயலாளருடைய வாய்ஸ் தான் என்னுடைய வாய்ஸ். அதான் நான் சொல்லிட்டேன்ல, என்னுடைய வாய்ஸ் என்னுடைய பொதுச் செயலாளர் வாய்ஸ் சொல்ற செயல்பாடுக்காக சொன்ன. அதுக்காக சொல்ல முடியல, எல்லாரும் பொதுச் செயலாளர் என்ன பண்றது? பாருங்க, கேரளாவில் தடை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாருங்க, திமுக அரசினுடைய தில்லுமுள்ள பாருங்க. தில்லுமுள்ளு பண்ணியே ஆட்சிக்கு வந்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் முரண்படா இருக்கு. அங்கே படம் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இருக்க அரசாங்கம் இவருடைய நண்பர் பிரணாய் விஜயன் சொல்றார், இங்கே அந்த படத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பான அரசா? சிறுபான்மையினர் நினைப்பாங்களா? யார் கொஞ்சம் நஞ்சம் நினைக்கிறவங்க கூட நினைக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா பாருங்கள், விஸ்வரூபம் திரைப்படம், அந்த விஸ்வரூபம் திரைப்படம் முதல்ல வரும்போது
சில காட்சிகள்லாம் அம்மாவுக்கு போட்டு காமிக்கும்போது கட் பண்ண சொன்னாங்க. இஸ்லாமியர்களை பாதிக்கிற மாதிரி இருக்குது, இது பண்ணணும், அதெல்லாம் கட் பண்ணணும். ஏன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், சிறுபான்மையினர் வருத்தப்படுவாங்க, அதனால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கிற தான் மேலும் கீழும் குதித்தார். கமலஹாசன் படத்துக்கே தடையா அப்படின்னு அப்புறம் திரையிட்டாங்க, அம்மா பாதுகாப்பு கொடுத்தாங்க, அது வேறு அந்த சீன்லாம் வெட்டின பிறகு. அதுதான் ஒரு அரசாங்கத்துடைய பொது பார்வையோட இவங்க போட்டு பார்த்து இந்த மாதிரி மக்களும் இவங்க தமிழக மக்கள் அந்த சிறுபான்மையினரை ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை திரையிடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம். சும்மா வாய் தான், எல்லாம் வாய் வாயிலே அல்வா சொல்றது, வாயிலே அல்வா கொடுக்கறது தான். இது இரண்டு ஆட்சி தானே பொதுவாக, அதான் உண்மையான வழியில் தேடி மக்கள் போடுறாங்க. சரி, ரொம்ப நன்றி. இது பண்ணுங்க, நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். இன்னும் சுந்தராஜ பெருமாள் இங்கே தான் இருக்காரு, அவருடைய அருளோடு அடுத்தாண்டாச்சும் இது வந்து எந்த விதமான விபத்தும் நடக்காமல் எந்த உயிர் இழப்பும் இல்லாமல் பக்த கோடிகள் வந்து சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு மதுரையில் இருக்கிற லோக்கல் மக்களும் தரிசனம் பண்ணிட்டு உடைமைகளை இழக்காமல் உடைமைகள் நகைகள் அவங்க வைத்திருக்க நகைகள் ஏதோ பர்ஸ் இருந்தாலும் சரி இழக்காமல் சாமியை தரிசனம் பண்ணிட்டு நிம்மதியாக போய் தூங்குற மாதிரி அடுத்தாண்டாச்சும் அமைகிட்டோம் என்று கேட்டுக்கோங்க. இது திமுக ஆட்சி தான், அடுத்தாண்டு வரும்போது சொல்கிறேன், அடுத்தாண்டு நான் ஆண்டவனத்தான் என்று ஆட்சி யார் எங்கள் ஆட்சியில் என்ன தான் சட்ட ஒழுங்கு பேணிங்க எப்படி அமைதி பூங்காவாக இருந்துச்சு. ஏன்னா முன்னாள் ஜனாதிபதியே வந்து நீங்கள் ஓய்வு பிறகு எங்கே தங்க போகிறீங்க எங்கே விரும்புகிறீங்கன்னா தமிழகத்தில் தான் தங்குவேன்னு சொன்னார். இதுக்கு மேலே என்ன, அது இதுக்கு மேலே என்ன சான்று வேணும், இங்கே தான் அமைதியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா மதக்கலவரமே இல்லைன்னு நம்ம முதலமைச்சர் சொன்னார். ஜாதி கலவரம் எங்கே பார்த்தாலும் ஜாதி கலவரம் நடக்குது, மதக்கலவரம் பரமக்குடியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால் பெரிய கலவரம், ஜாதி கலவரம், ஏகப்பட்ட போலீஸை போட்டிருந்தாங்க, அது வெளியே வரல, ஊடகத்துக்கு வரவிடாமல் ஆக்கிட்டாங்க. பார்த்துங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.